கரையை கடக்காத புயல் இல்லை, அடங்காத காற்று இல்லை, நிற்காத மழை இல்லை, விடியாத இரவுகளும் இல்லை, தீராத நோய்கள் இல்லை. மனிதனின் பலம் நம்பிக்கையில். எதை இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காமல் இருப்போம். வாழ்க்கையே ஒரு போர்க்களம், இதுவும் கடந்து போகும். அன்புக்குரியவர்களே, இந்த கொரோனா பெருந்தொற்றிலிருந்து நாம் சந்தித்து கொண்டிருக்கின்ற இன்னல்கள் பலவிதம். இந்த சூழ்நிலையில் மருத்துவர்கள் கூறும் அறிவுரைகள்: முகக்கவசம் அணிதல், சமூக இடைவெளியை கடைபிடித்தல், சானிடைசர்கள் கொண்டு கைகளை கழுவுதல், தடுப்பூசி போட்டுக்கொள்ளுதல் போன்றவற்றை தவறாமல் கடைபிடித்து பாதுகாப்பாக இருக்கும்படி உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் என்று எலிசபெத் மரியாவை பார்த்து கேட்டான். என் ஆண்டவரின் தாய் என்று அவர் மரியாவை அழைப்பதில் இருந்தே மரியாவுக்குரிய புகழ் அஞ்சலி செலுத்தப்படுகின்றது. மேலும் மரியாவின் ஆன்மீக அடித்தளமும் இடப்படுகின்றது. இறைவன் இத்தகைய அருள் அடையாளத்தை செய்துள்ளார் என்று முதலில் இறைவனுக்குரிய புகழ்ச்சி பலியை எலிசபெத் செலுத்துகின்றார். அதன் பிறகே அன்னை மரியாவை பாராட்டுகின்றார். ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்று கூறுவதன் வாயிலாக மரியாவின் ஆன்மீக அடித்தளம் அமைவது அவரது ஆழமான விசுவாசத்தால் என்பதை எலிசபெத் சுட்டிக்காட்டுகிறார். மரியன்னையினுடைய புகழ் மாலையில் வாக்குறுதியின் பெட்டகமே என்று மரியாவை திருச்சபை அழைக்கின்றது, வாழ்த்துகின்றது. அன்பு தேவ பிள்ளைகளே, கல்வாரி இரக்கத்தின் ஊழியம் வழங்கும் கெத்செமனி குரலொளி இது. செவிக்கு வேத விருந்து, ஆன்மாவிற்கு அருமருந்தின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வணக்க மாதத்தின் கடைசி நாள் மே மாதம் 31ஆம் தேதி இன்றைய விழா, தூய கன்னிமரியாள் எலிசபெத் அம்மாளை சந்தித்த விழா. மரியாள் எலிசபெத்தை சந்தித்த இந்த விழா 13ஆம் நூற்றாண்டில் இருந்தே பொனவென்தூர் என்பவரால் கொண்டாடப்பட்டது. ஆனால் இவ்விழா இவ்வளவு சிறப்பாக வளர்வதற்கு முக்கிய காரணமாக இருந்தவர் பிராக் என்ற நகரில் ஆயராக இருந்த ஜான் ஜன்ஸ்டீன் என்பவர்தான். இவர்தான் மரியா எலிசபெத்தை சந்தித்ததனுடைய முக்கியத்துவத்தை விவிலிய பின்னணியோடு மறையுரை ஆற்றி மக்களுக்கு விளங்கச் செய்தார். மேலும் இவருடைய காலத்தில் திருச்சபையில் 2 திருத்தந்தையர்கள் இருந்தார்கள். ஒருவர் 5ஆம் அர்பன். இவர் ரோமை நகரை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சி செலுத்தி வந்தார். இன்னொருவர் 7ஆம் கிளமண்ட். இவர் அவிஞ்ஞோனை தலைமை பீடமாக கொண்டு ஆட்சி செலுத்தி வந்தார். ஜான் ஜன்ஸ்டீன் இவ்விழா கொண்டாடுவதன் வழியாக 2 திருத்தந்தையர்களுக்கும் இடையே சுமூகமான உறவை ஏற்படுத்த நினைத்தார். அதற்கு 2 திருத்தந்தையர்களும் ஒத்து வந்தார்கள். இறுதியில் திருச்சபையில் ஏற்பட்ட இப்படிப்பட்ட குழப்பம் தீர்ந்தபோது அதன் பிறகு திருத்தந்தையாக வந்த திருத்தந்தை 9ஆம் போனிஃபஸ் என்பவர் இவ்விழாவை ஒவ்வொரு ஆண்டும் ஜூலை 2ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாட பணித்தார். 1969ஆம் ஆண்டு அப்போது திருத்தந்தையாக இருந்த 6ஆம் பவுல் இவ்விழாவை மே மாதம் 31ஆம் தேதி வணக்க மாதத்தின் கடைசி நாளில் கொண்டாட பணித்தார். அப்படி வந்ததுதான் இவ்விழா. ஆண்டவரின் தூதர் மரியாவுக்கு மங்கள வார்த்தை சொன்ன அதே நாளில் மரியாளிடம் அவர்
எலிசபெத் தன்னுடைய முதிர்ந்த வயதில் கருவுற்றிருக்கிறார் என்ற செய்தியையும் எடுத்து சொன்னார். இச்செய்தியை கேள்விப்பட்ட மரியா எலிசபெத்தின் வீட்டிற்கு விரைந்து செல்கின்றார். லூக்கான செய்தி 1:39. அங்கே அவரோடு தங்கியிருந்து அவருக்கு பல விதங்களில் உதவி செய்கிறார். மரியா இருந்த ஊரான நாசரேத்திற்கும் எலிசபெத்தின் ஊரான ஹெப்ரோனுக்கும் இடையே கிட்டத்தட்ட 126 கிலோமீட்டர் மலைப்பாதையில் தான் பயணம் செய்ய வேண்டும். இருந்தாலும் தான் ஒரு கர்ப்பிணியாக இருந்தபோதும் அவர் பேறுகால வேதனையில் இருக்கும் எலிசபெத்துக்கு உதவ விரைந்து செல்கின்றார். இந்த நிகழ்வில் பழைய ஏற்பாட்டின் நிறைவாக திருமுழுக்கு யோவானும் புதிய ஏற்பாட்டினுடைய காரண கர்த்தாவாகிய ஆண்டவர் இயேசுவும் கருவிலேயே சந்தித்து கொள்கிறார்கள். ஆகையால் மரியா எலிசபெத்து சந்திக்கின்ற அதே வேளையில் திருமுழுக்கு யோவானும் ஆண்டவர் இயேசுவும் ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்கிறார்கள் என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த நிகழ்வு ஒரு சாதாரண நிகழ்வாக முடிந்து விடாமல் மகிழ்ச்சியையும் வாழ்த்தையும் அருளையும் பகிர்ந்து கொள்ளும் ஒரு விழாவாக மாறுவதே இதனுடைய தனி சிறப்பு. வாக்குறுதியின் பெட்டகம் யூதர்களிடம் இருந்த நாள் வரை யூதர்கள் இறை பிரசன்னத்தையும் யாவேயின் வழி நடத்துதலையும் ஆழமாக உணர்ந்திருந்தனர். இந்த பின்னணியில்தான் மரியன்னை உலக முடிவு வரை இறை இயேசுவின் பிரசன்னத்தை மக்களுக்கு கொண்டு வந்தவர் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் மன்னன் தாவீது மகிழ்ச்சி பொங்க யூத மக்கள் கண்டு களிக்கும் விதமாக பேழையின் முன்பு ஆடி பாடி மகிழ்ந்தார். அதே போன்று எலிசபெத்தின் வயிற்றினுள் குழந்தையாக உருவாகி கொண்டிருந்த திருமுழுக்கு யோவானும் அக்களிப்பால் துள்ளினார் என்பதை இந்த சந்திப்பில் நாம் காண்கின்றோம். நாசரேத்திலிருந்து ஹெப்ரோன் கிட்டத்தட்ட 126 கிலோமீட்டர் தொலைவு மலைப்பாதை வழியாக மரியாள் பயணம் செய்து அந்த ஊரை அடைந்து எலிசபெத் அம்மாளை சந்தித்து அவரை வாழ்த்தினார். இதன் வழியாக பயணத்திற்கு மரியாள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாய் விளங்குகின்றார். கடினமான பயணம், ஆபத்தான பயணம், ஆனாலும் ஜப உணர்வோடு கடவுளோடு இணைந்தே நடந்து பயணத்தை மேற்கொண்டு எலிசபெத்தை சந்திக்கின்றார். இதனால்தான் எலிசபெத்து வாழ்த்தியவுடன் மரியாவின் நாவிலிருந்து இயல்பாகவே மகிழ்ச்சியான நன்றி கலந்த புகழ்ச்சி பாடல் புறப்பட்டது. நாமும் பல பயணங்களை மேற்கொள்கின்றோம். நமது ஒவ்வொரு பயணமும் மரியாளின் பயணத்தை போன்று இறை அனுபவமாக அமைய வேண்டும். நமது பயணங்கள் காலத்தை வீணடித்து நேரத்தை விரயமாக்கும் சிந்தனையை சிதறடிக்கும் ஒன்றாக இருக்கக்கூடாது. மாறாக நமது பயணங்கள் இறைவனுடனும் பிறருடனும் நல்ல உறவை வளர்த்து கொள்ளவும் நற்பணி ஆற்றவும் மீட்பு பணி செய்யவும் உதவுகின்ற சிறந்த பயணங்களாக அமையட்டும். இறைமகன் விண்ணிலிருந்து புறப்பட்டு மரியாளினுடைய திருவயிற்றில் சேர்ந்தவுடன் பிறரன்பு பணிக்காக நற்செய்தி பணிக்காக இந்த பயணத்தை மரியாள் மேற்கொண்டார். நாமும் சுயநலம் என்ற சிறையை விட்டு இறைப்புகழ் பிறர் நலம் என்ற இலக்கை நோக்கியே பயணத்தை மேற்கொள்வோம். இறைவன் காட்டும் பாதையில் நடக்கவும் அன்பு செயல்களில் ஈடுபட்டு அன்னை மரியாளின் அன்பு பிள்ளைகளாக வாழவும் இன்றைய விழா
நமக்கு வழிகாட்டட்டும். இவ்வாறு நாம் செய்தால் நாம் அன்னையின் உண்மை பிள்ளைகளாகி விண்ணக பயணத்திலும் எழுச்சியுடன் பங்கெடுக்கலாம். இதற்கு தேவையான இறை அருளுக்காக இறைவனிடம் இன்றைய தினம் உருக்கமாக மன்றாடுவோம். அன்னை மரியாவின் பரிந்துரையை நாடுவோம். எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் இதயம் எல்லா இடங்களிலும் அன்பு செய்யப்படுவதாக. இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. ஆவே மரியா. நமோ மரியா. நன்றி.